Hi viewers, welcome back to my channel Asia Travel Diaries. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி பெங்களூர் டு மைசூர் டு. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் விசிட்டிங் பார்ட் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ். ஸோ அதுக்கான என்ட்ரி டிக்கெட் 100 ரூபீஸ். இப்போ நம்ம வந்து உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்திருக்கேன். இது இது நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லைட் ஷோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. மேக்ஸிமம் 6:30 or 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 20 மினிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பேலஸுமே வந்து லைட் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் லுக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனிஹவ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளோரிங்ஸ்லேருந்து பெயிண்டிங்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வால் ஹேங்கிங்ஸ் வரைக்கும், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் வந்து பெயிண்டிங்காக ஹேண்ட்மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்விடேஷன்ஸா. அந்த பில்லர்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஸ்ட்ராங் பில்லர்ஸு. அதில் இருக்கிற ரூஃபிங்லேயும் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லிஃப்ட்டு இருக்குது, அந்த டோர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீ கூடாக சாண்டலூடா, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற விண்டோஸு, அவ்வளோ ஆர்டிஸ்டியனாக இருக்கும். ஸோ அங்கே ஹேங் பண்ணியிருக்க லைட்டோட பாருங்கள், அங்கேருந்து பார்க்கும்போது இன்னொரு இடம் தெரிகிற மாதிரி அப்படி விண்டோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிரரு. அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இன்னொரு மிரர். அங்கே இருக்கிற லேம்ப்பு, இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் நிறைய இது இருந்தது, அழகாக இருந்தது, பார்க்கவே இன்னோவேட்டிவாக இருந்தது. சேம்லாம் ஆர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம், அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ரசித்து கட்டியிருக்காங்க. ஹரிபரியாக போய் பார்த்துட்டு போனாலும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ நான் ப்ளாகுக்காக எடுத்ததுனால ஓரளவுக்கு நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ மேலே இருக்கிற அந்த சீலிங்ஸும் பாருங்கள், ஃபுல்லாக உட்டில் வந்து பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பில்லர்ஸில் இருக்கிற அந்த ஆட்டோ ஆர்கிடெக்சரே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பக்கத்துலேயே கோயிலெலாம் வச்சுருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் திரும்பவும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது நான் வந்தது வீக் டேஸில் தான், பட் அப்பவும் வந்து அவ்வளோ ரஷ் இருந்தது. எல்லாமே முடிச்சாச்சு, இப்போ பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா அது மேக்னெட் இதெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ சும்மா வெளியில் மட்டும் அந்த இருக்கிற அந்த ஆர்ச்சோட எடுத்து பில்டிங் எடுத்தோம், ஃபுல் வியூவில் எடுத்துருக்கலாம். ஸோ நல்ல வெயில் அந்த டைமில். ஸோ ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், 10 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ இது 11:30, அந்த டைமே வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி விசிட்டிங் ஸ்பாட்டில் வரும்போது வின்டர் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் ஏர்லி மார்னிங் மட்டும்தான் ப்ரீஸியாக இருந்தது, மற்ற டைம்லாம் வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்ச்செலாம் பாருங்கள்,
எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ரோஸ் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு என்டையர் இது, இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் வளரல, ஆனால் இருக்குது, நிறைய பூ பூத்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த கார்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் போது வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது எல்லாமே லைட்டிங் பண்ணியிருப்பாங்க ஈவினிங் டைமில். ஃபுல்லாக கோபுரம் கோபுரமாக இருக்கும், அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு.